நான் வந்து இவர் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே இவர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இவங்க தான் எனக்கு முக்கியம் இவங்க வந்து என் மேலே வந்து ரொம்பவும் அதிகமான அளவு பாசம் காட்டணும் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே இவங்க தான் அப்படின்னு நான் நினச்சி இருக்கேன் ஆனால் அவங்களும் நான் விரும்புகிறவங்களும் எனக்கு பிடித்தவங்களும் அவங்க என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கலாம் ரிலேட்டிவாக இருக்கலாம் அவங்களும் என்ன வந்து முக்கியமாக நினைக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் விரும்புகிறவங்க இல்லை உங்களுடைய ரிலேஷனில் இருக்கிற ஒருத்தவங்க நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அவங்களும் உங்களை முக்கியமாக நினைக்கிறாங்களா உங்களுக்கான ப்ரையாரிட்டின்னு சொல்லக்கூடியது அந்த ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து முக்கியமான ஒரு ஏழு விஷயங்கள் பற்றி விலக்கி சொல்ல போகிறேன் இந்த ஏழு விதமான விஷயங்கள் செயல்களை நீங்கள் முக்கியமாக நினைக்கிற உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக முதன்மையாக நினைக்கிற ஒரு நபர் அவங்க பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களை அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களை ஒரு ப்ரையாரிட்டேஷன் கொடுக்கல உங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டியும் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அளிக்கலை அப்படின்னு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நீங்கள் விரும்புகிற நபர் உங்களை அதிகமான அளவுக்கு அவரும் முக்கியத்துவம் கொடுக்குறாரா அப்படின்றத பற்றி விலைக்க சொல்ல போது ஸோ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா டைம் அதாவது பன்ச்சுவாலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த டைம் நான் செய்கிறேன் இந்த டைம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் அந்த டைமை வந்து அவங்க வந்து கீப்பப் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் எல்லா டைம்லையுமே அவங்க லேட்டாக தான் பண்ணுவாங்க ஐ மீன் இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த டைமுக்கு வரமாட்டாங்க இல்லை இந்த டைமுக்கு செய்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லை இந்த டைமுக்கு செய்ய மாட்டாங்க எது ஒன்று செஞ்சாலுமே அந்த டைமுக்கு பண்ணாமல் லேட்டாக லேட்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ லேட்டாக பண்ணுறாங்கன்னாக்கா உங்களுக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்காங்க இல்லை அழிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலான்னாக்கா அவங்க வந்து என்னென்னா ஏற்கனவே முதல்ல சொன்னது வந்து அதாவது கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாங்க இப்போ ரெண்டாவது சொன்னாங்க என்ன பண்ணுவாங்க கேட்டாக்கா லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி நம்ம போகலாம் வெளியே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் என்ன பண்ணுவீங்க அதை நம்பி கடைசி வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் அவங்க செய்வாங்க இல்லை வெளியே கூப்பிட்டு போவாங்க இல்லை இந்த இதை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் கடைசி டைமில் என்ன பண்ணுவாங்க கேட்டாக்கா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வராமல் விட்டுருவாங்க பைக்கு பஞ்சர் ஆகிடுச்சி பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு ஆஃபீஸில் ஒர்க்கு வந்துடுச்சு ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல எப்பயாவது ஒரு தடவை பரவாயில்ல எல்லா டைம்லையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கடைசி டைமில் கேன்சல் பண்ணிவிடுவாங்க கட்டி விட்டுருவாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது நான் சொல்கிற காரணம் இப்போ மூணாவது தான் என்னென்னாக்கா உங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க அதாவது ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்ஷன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் ஏதாவது ஒன்று இருக்குனாக்கா அந்த டைமுக்கு என்ன பண்ணுவாங்க மற்றவங்களாம் இன்வைட் பண்ணுவாங்க மற்றவங்களாம் சேர்ந்து வந்து பார்ட்டிக்கு போவாங்க மற்றவங்களாம் சேர்ந்து அந்த மூ மூவிக்கு போவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூவிக்கு போவாங்க கரெக்டாக உங்களோட தான் பேசிகிட்டு இருப்பாங்க உங்களோட தான் பழகிட்டு இருப்பாங்க அவங்க போகிறது உங்களுக்கே தெரியாது அதாவது அந்த அந்த டைம் பார்த்து மட்டும் உங்களை கூப்பிடாமல் விட்டுருவாங்க ஸோ உங்களை மட்டும் கரெக்டாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எக்ஸ்ப்ளூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதோடைய அர்த்தம் பின் அர்த்தம் என்னென்னா உங்களை அவங்க ரொம்ப முக்கியமானதாக கருதலை நடத்தும் முதல் விஷயம் அடிக்கடி லேட் ஆகிட்டே இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க கேட்டாக்கா லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க மூணாவது விஷயம் எல்லா டைம்லையும் என்ன பண்ணுவாங்க உங்களை எக்ஸ்ப்ளூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை விலகிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்கலாம் கூட்டு போவாங்க மற்றவங்களோட இவங்க சேர்ந்துருப்பாங்க அந்த டைமில் உங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கட்டா நாலாவது விஷயம் இவங்க நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நினைக்கிற விஷயம் என்ன கேட்டாக்கா உங்களுடைய பர்த்டே நீங்கள் வந்து அவங்களுடைய எல்லாருடைய பர்த்டேவையும் ஞாபகம் வச்சிருப்பீங்க எல்லாருடைய பர்த்டேக்கும் விஷ் பண்ணுவீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தோ இல்லை நீங்கள் மெமரியிலேருந்து விஷ் பண்ணுவீங்க அவங்களோட முக்கியமான வாழ்க்கை நடந்த சந்தோஷமான விஷயங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணுவீங்க பாராட்டுவீங்க அவங்களோட வெற்றிக்கு ஆனால் அவங்க உங்களுடைய பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க இல்லை கல்யாண நாளை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நீங்கள் ஒரு சக்ஸஸ் அடையிறீங்க அதை வந்து இங்கே அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி உங்களை பற்றிய உங்களுடைய சந்தோஷமான விஷயங்கள் பற்றிய முக்கியமான நாட்களை அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள மாட்டார்கள் இது என்ன அர்த்தம்னா அவங்க வந்து உங்கள் மேலே வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அவங்க லைஃப்பில் அவங்க உங்கள் மேலே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நான் பார்த்து எடுத்துக்க முடியும் இப்போ நான் அஞ்சாவது சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா இனிஷியேட் பண்ண மாட்டாங்க இனிஷியேட் முதல்ல ஆளாக அவங்க இறங்கி வர மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கீங்க இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அவங்க அவங்களோட ரிலேட்டிவ்வாக இருக்காங்க அவங்க உங்களுடைய ஒரு கிளாஸ்மேட்டாக இருக்காங்க உங்களோட ஒர்க் பண்ணுற ஒரு கல்லீக்காக இருக்காங்க ஸோ என்ன வேணா இருக்கலாம் இப்போ என்னன்னாக்கா ஒரு விஷயம் இருக்குன்னா முதல்ல நீங்கள் தான் மெசேஜ் பண்ணணும் அவங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்க கால் வந்து நீங்கள் தான் முதல்ல கால் பண்ணணும் அவங்க முதல்ல கால் பண்ண நீங்கள் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் கால் பண்ணுவாங்க நீங்கள் மெசேஜ் பண்ணால் தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க எது ஒன்றையும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் இறங்கி வருவாங்க ஸோ எது ஒன்றையும் தான் முன்னாடி இருந்து நம்ம முதல்ல போய் பார்ப்போம் முதல்ல போய் நம்ம கேட்போம் முதல்ல போய் நம்ம சொல்லுவோம் முதல்ல நம்ம ஒரு கால் பண்ணி கேட்போம் முதல்ல ஒரு மெசேஜ் பண்ணுவோம் முதல்ல ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவோம் முதல்ல ஒரு மெயில் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நான் விஷயம் முதல்ல ஆளாக அவங்க இறங்க மாட்டாங்க நீங்கள் பண்ணால் தான் இறங்குவாங்க ஸோ இதனுடைய அர்த்தம் என்னென்னா அவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது வரைக்கும் நான் அஞ்சு விஷயங்கள் பற்றி பார்த்துருக்கேன் இன்னும் ரெண்டு விஷயங்கள் பற்றி நான் விளைக்க சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இதில் அவங்க என்ன பண்ணுவேன்னா உங்களுக்காக நேரம் ஒதுக்க மாட்டாங்க எது கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் நான் பிஸியாக இருக்கேன் ஸோ நான் வந்து வேறு வேலையாக இருக்கேன் நான் வந்து இப்போ வந்து நேரம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கான நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என் கூட இருங்க என்ன என்னை வெளியே கூப்பிட்டு போங்க இல்லை ஏதாவது நீங்கள் ஒன்று கேட்பீங்க ரொம்ப நாள் கேட்டதுக்கப்புறம் தான் ஒரு நாள் உங்களுக்காக கொடுப்பாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் மட்டும்தான் இருக்கிறதுனால நீண்ட நேரமாக உங்களுக்காக செலவழிக்க மாட்டாங்க உங்கள் குடும்பத்தாரோ நண்பர்களவோ யாராவதுனா இருக்கலாம் ஸோ இது வந்து உங்களை அவங்க அதிகமாக ஒரு முக்கியத்துவமாக கருதலை அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து நான் ஏழாவது சொல்ல போகிறது ஏழாவது சொல்ல போகிற விஷயம் என்னன்னா இது வந்து அதோடைய தொடர்ச்சி தான் ஸோ இப்போ வந்து நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க உங்களுக்காக டைம் ஒதுக்க சொல்லி நீங்கள் கேட்குறீங்க சரி ஒரு வழியாக டைம் ஒதுக்கிறாங்க ஆனால் டைம் ஒதுக்குனா கூட அவங்க உங்களோடையே இருந்தால் கூட நீங்கள் அவங்களோடையே இருந்தால் கூட ஆனால் உங்களுக்கு ஒரு தனிமை இருக்கும் இப்போ நீங்களும் அவங்களோட நண்பரும் இருக்கீங்க எப்படி தனிமை வரும் அவங்க ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்க உங்கள் கிட்டே பேசணும்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பாங்க இல்லை வேறு யார்கிட்டயாவது பேசிகிட்டே இருப்பாங்க உங்கள் மே உங்களை பார்க்க மாட்டாங்க உங்கள் மேலே உங்களோட கவனம் அந்த அட்டென்ஷன் இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஒரு வெறுப்புணர்ச்சியோடைய ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது ஸோ இவைகள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சில சயின்ஸ் முக்கியமான சயின்ஸ் டே டு லைஃப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சயின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லை முக்கியமான ஒரு ஏழு சயின்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் உங்களோட நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட பழகிறவங்க உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு உங்களோட படிக்கிறவங்க யாராவதுனா இருக்கலாம் உங்களோட ரிலேட்டிவ் யாராவதுனா இருக்கலாம் ஸோ நான் உங்களை நீங்கள் நீங்கள் தான் எல்லாம் முக்கியம் நீங்கள் தான் வாழ்க்கையில் எல்லாமே பெருசு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் பட் அவங்களும் என்ன பெருசாக நினைக்கிறாங்களா அவங்களும் என்ன முக்கியமாக நினைக்கிறாங்களா அப்படின்னாக்கா ஸோ இந்த சயின்ஸை இந்த ஏழு சயின்ஸை நீங்கள் வந்து அவரோட கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படி அவங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு இந்த ஏழு சயின்ஸுமே இருக்குது ஒன்று ரெண்டுனா பரவாயில்ல பட் எல்லாமே இருக்குது அப்படின்னாக்கா ஸோ நாங்களும் ப்ரையாரிட்டி கொடுக்குறத வந்து கொடுக்கலாமா வேணாமன்றது நீங்கள் உங்களுக்குள்ளே யோசித்து பார்த்துங்க இந்த ஏழு சயின்ஸில் எது உங்களுக்கு லிங்க் ஆகுது எது கரெக்டாக கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களை பற்றியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ராஜ்குமார் உளவில் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யார் ஒருத்தர் பிரயாரிட்டி கொடுக்கல அப்படின்னு தோணுதோ இல்லை கொடுக்குறாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்